வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இணைவோம் இணையத்தில். நான் உங்க அன்பு தோழி. இந்த வீடியோவுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 6 மாச குழந்தையில இருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் உடல் எடை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான உணவு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வழக்கம் போல் இப்போ பெஸ்ட் 2 கமெண்ட் நம்ம வாசிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்துட்டு, ப்ரெக்னென்சி டைமில் ஹெச்பி லெவல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் சிஸ்டர், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ப்ரெக்னென்சி பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் மேம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஹோம்மேட் ஸ்வீட் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு வந்துட்டு, மேம் நான் டுடே ட்ரை பண்ணேன், வெரி சூப்பர், பன் தடவி கொடுத்தேன், என் பையன் நல்லா சாப்பிட்டான். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். இப்போ இதை ரெண்டு மெத்தடாக செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து 6 மாதத்துலேருந்து 1 வயசு குழந்தைங்க, அதாவது பல் இல்லாத குழந்தைங்களுக்கும், 1 வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகிற பெரிய குழந்தைங்க வரைக்கும் நம்ம வந்து ரெண்டு மெத்தடில் செய்ய போகிறோம். பொட்டுக்கடலை, அதாவது சில பேர் உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க, தேங்காய் சட்னிக்கு பயன்படுத்துவோம்ல, அது 40 கிராம். நெடக்கடல பருப்பு, பொட்டுக்கடலை எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு சரி பாதி, 20 கிராம். பாதாம் பருப்பு வந்து ஒரு 5, முந்திரி பருப்பு வந்து ஒரு 5, ஏலக்காய் ஒரு 2. அப்புறம் தேங்காய் வந்து தேவையான அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. வெல்லம், மண்டை வெல்லம் 50 கிராம். வேணும்னா நீங்கள் கருப்பட்டி கூட பயன்படுத்திக்கலாம், நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஆனால் குழந்தைங்களுக்கு வெள்ளச்சக்கரை அப்படிங்கிற அந்த ஜீனி பயன்படுத்தாதீங்க. இப்போ நம்ம வந்து மொதல் தட்டில் வச்சுருந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து வறுக்க போகிறோம். அதாவது வந்து பொட்டுக்கடலை, நெடக்கடல பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையுமே வந்து வெறும் சட்டியில் ட்ரையாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்துட்டு மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கோங்க, கருக விட்டுறக்கூடாது. இப்போ நான் சொன்ன இந்த குவான்டிட்டி வந்து நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் ஏர்டைட் பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு ரெகுலராக கொடுக்கலாம். நல்லாவே வெயிட் கெயின் தெரியும் ஷியூராக, ஏன்னா எல்லாமே வந்து ஹை கலோரி கண்டென்ட் இருக்கிற ஐட்டம்ஸு. நான் சொன்ன குவான்டிட்டி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக வரும். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே நம்ம சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது தேங்காயும் மண்டவெல்லமும் நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இதிலே. இதில் தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வெல்லமே நிறைய தண்ணி விடும். ஸோ அதனால் வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை, ஆனால் நைஸாக மட்டும் நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ மிக்ஸி ஜாரை முடியாச்சு, இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் அரைச்சி எடுக்கணும், நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் லைட்டாக சூடானோடனே தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த ஒரே ஒரு ஷாட் எடுக்கும் போது கேமரா வந்து தெரியாமல் தலைங்க வச்சு எடுத்தாச்சு, அதனால தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் ஒரு வீடியோ ரொட்டேட் பண்ணனா எல்லாமே ரொட்டேட் ஆயிரும், ஸோ அதனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம நெய் நல்லா சூடாயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்ததை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருந்தது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி நிறைய நெய் சேர்த்துட்டு அந்த நெய்லேயே நீங்கள் வதக்கிக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் செம்மையாக கொடுக்கும், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நெய் வந்து நம்ம நிறையா சேர்க்கறது குழந்தைங்களுக்கு இன்னுமே உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் சேர்த்துருக்க பொட்டுக்கடலையும் சரி, நெடக்கடலப்பருப்பும் சரி, பாதாம் முந்திரி எல்லாமே நான் சொல்லணும்னு அவசியமில்ல, உங்களுக்கே தெரியும் நல்லாவே உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு உணவுன்னு உங்களுக்கே தெரியும். வெயிட் கெயின் மட்டும் இல்லைங்க, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பொட்டுக்கடலை, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி, உடல் வளர்ச்சி, எலும்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. நாளைக்கு உங்கள் குழந்தைங்க வந்து நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஃபிட்டாக வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே கொடுக்கக்கூடிய உணவு இது. இதை ரெகுலராகவே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ரெகுலராக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரியும். இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, எனக்கு வந்து ரொம்ப வெயிட்டே இல்லாமல் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன்,
இல்லைனா வந்துட்டு பெரியவங்க வந்து என்னோட குழந்தைக்கு வந்து 20 வயசு ஆயிடுச்சு 15 வயசு ஆயிடுச்சு ஆனால் வெயிட்டே இல்லை என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ யாரா இருந்தாலும் இதை ட்ரை பண்ணா நல்லாவே வெயிட் கெயின் தெரியும். முக்கியமான விஷயம், இதை வந்து மிதமான சூட்ல தான் நெய்யில வந்து இந்த மாதிரி வதக்கணும். நீங்க வந்து ஃபுல்லில் வச்சு வதக்கிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மிதமான சூட்டில் நீங்கள் வதக்கும் போது இது அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே உங்களுக்கு சப்பாத்தி மாவு பிணைஞ்ச மாதிரி இருக்குது இல்லையா? இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி அப்படியே ஒன்றா சேர்ந்து வந்து நிற்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து நெய்யிலே வதக்கிட்டு நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்க்கலாம். அதாவது வந்து 6 மாதம் குழந்தையிலேருந்தே கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த சின்ன குழந்தைங்க, பல் இல்லாத குழந்தைங்கள்லேருந்தே எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த வந்து சுருண்டு வந்தது இல்லையா, அதுலேருந்து நம்ம 1-2 ஸ்பூன் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம வந்து தண்ணியில் நல்லா கரைக்க போகிறோம். இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பில் வச்சு இதை களி மாதிரி கிண்ட போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இப்போயும் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். எப்பயுமே குழந்தைங்களுக்குன்னு ஒரு விஷயம் செய்யும் போது நீங்கள் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு செஞ்சாதான் அது வந்து கருகாமல் அப்படி நின்று எரியும், நின்று வேகும். இதே இது வந்து ஃபுல்ல வச்சு அவசரத்தில் நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணீங்கன்னா அது கருகிரும், குழந்தையோட வயிற்றுக்கு வந்து அது கெடுதியாக போயிடும், குழந்தைங்களோட வயிற்றை வந்து அது டிஸ்டர்ப் பண்ணிடும், டயரி ஆயிரும். ஸோ அதனால வந்துட்டு குழந்தைங்களுக்குன்னு செய்யும் போது கொஞ்சம் கவனம் எடுத்து பொறுமையாக நம்ம செய்யணும். இப்போ வந்து பாருங்கள், நல்லா களியாக கிண்டிட்டோம். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாதான் களி கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அரைச்சிட்டு நெய்யில் வதக்கி நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை 1 வாரம் வரைக்கும் தாங்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்பப்போ ரெகுலராக களியாக கிண்டி கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு எந்த ஒரு உணவும் மொத முதல் கொடுக்கும் போது நான் நிறைய வீடியோவில் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தொடர்ந்து 3 நாள் கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு அது செட் ஆகுதா, எதுவும் அலர்ஜி ஏற்படுதா, அதனால டயரியா ஏற்படுறதா, குழந்தைங்களுக்கு அது ஒத்து போகுதா, எல்லாமே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து எதனால குழந்தைக்கு அலர்ஜி ஆகுச்சு அப்படின்றதே தெரியாமல் போயிடும். ஸோ புதுசாக எந்த ஒரு உணவு கொடுத்தாலும் அதை 3 நாள் தொடர்ந்து கொடுங்க. செட் ஆகலை அப்படின்னா அந்த உணவை விட்டுட்டு திரும்ப 1-2 வாரம் கழித்து திரும்பியும் அதே உணவை ட்ரை பண்ணி பாருங்கள், செட் ஆகுதான்னு சொல்லிட்டு. குழந்தைங்களோட வயிறு வந்து ரொம்ப சின்னது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க மாதிரி நிறையா தட்டு நிறையா சோறு போட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு ஊட்ட முடியாது. எந்நேரம் குழந்தைங்களுக்கு இட்லி தோசை இந்த மாதிரி உணவுகள் கொடுக்கறதுக்கு பதிலாக சத்துள்ள காய்கள், சத்துள்ள பழங்கள், பருப்பு வகைகள், நெய் வகைகள், பால் வகைகள், தயிர், மோர் இந்த மாதிரி உணவுகள் கொடுத்தாதான் குழந்தைங்களுக்கு அது ஆரோக்கியமாக இருக்கும், உடல் எடை அதிகரிக்கவும் செய்யும். ஸோ இப்போ வந்து களியாக நம்ம கிண்டியாச்சு. ஸோ இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் ஊட்டலாம் ஆறுனதுக்கப்புறம். பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம 2வது மெத்தட் பார்க்கலாம். 2வது மெத்தட் ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடித்து சாப்பிட்ற குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நம்ம நெய்யில் போட்டு கிண்டினோம் இல்லையா, அப்படியே சுருண்டு வந்துச்சு இல்லையா, அதை எடுத்து நான் வந்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன். லைட்டாக மிதமான சூட்டில் கைப்பொறுப்பு சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி உருண்டியாக பிடிச்சிங்கன்னா லட்டு மாதிரி நல்லா உங்களுக்கு சூப்பராக அப்படியே வந்து அப்படியே உருண்டு வந்து நின்றோம், அப்படியே அது ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லாவே லட்டு மாதிரி பிடிச்சாச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்துட்டு சின்ன சைஸாவோ இல்லை பெரிய சைஸாவோ உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுள் சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருண்டை உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து குழந்தைங்க பசிக்குதுன்னு சொல்லும் போது ஒரே ஒரு உருண்டை கொடுத்தாலே போதும், 1 லட்டு அவங்க வந்து சாப்பிட்டாலே அவங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயினும் தெரியும், வயிறும் நல்லா நிரம்பும், ஹெல்த்தியானது கூட. கொஞ்சம் சூடு பொறுத்து இருக்கும் போதே நீங்கள் உருண்டை பிடிச்சிடணும். கொஞ்சம் லேட்டாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உருண்டை வந்து நல்லா அப்படியே சாஃப்டாக உங்களுக்கு வந்து வந்து சேராது, அங்கங்கே தடிப்பு தடிப்பாக இருக்கும். இந்த லட்டு மாதிரி செஞ்சு கூட நீங்கள் வந்து ஒரு ஏர்டெக்ஸ் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் முடித்து ஈவினிங் வரும்போது நீங்கள் ஒரு லட்டோ இல்லை 2 லட்டோ கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.